சென்னையில வர ஜூலை 28ஆம் தேதி 44th செஸ் ஒலிம்பியா நடக்க இருக்கு. அதுக்காக நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ், ஃபாரின் விசிட்டர்ஸ் ஆப் பேர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சென்னை இப்ப இந்த செஸ் ஒலிம்பியாக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சென்னையில இந்த குன்றத்தூர் லிட்டில் ஃப்ளவர் மாணவர்கள் வந்து இந்த செஸ் ஒலிம்பியா பத்தி நிறைய விஷயம் தெரியும்னு சொல்றாங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்போம். செஸ் எப்படி உருவாச்சு, அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா ஆதித்யா? செஸ் எப்ப உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கணும் அப்படின்னா, பின்னோக்கி காலத்துல 1500 வருஷம் பின்னாடி போனோம். சரி நான் போயிட்டேன், எங்க போய் பாக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியால தாங்க. சரி இந்தியால எப்ப அப்படின்னா 6வது நூற்றாண்டுலயே கண்டுபிடிச்சிட்டாங்களாம் செஸ். சரி செஸ் கண்டுபிடிச்ச டைம்ல செஸ்ஸுக்கு செஸ்ன்னு தான் பேர் வச்சிருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சதுரங்கா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருந்ததா சொல்றாங்க. அதுதான் நம்ம காலப்போக்குல தமிழ்ல சதுரங்கம் அப்படின்னு மாத்திட்டோம். ஒலிம்பியால இனாகுரேஷன் எப்படி நடந்துச்சு, அது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆதித்யா. சரி இப்ப நம்ம நாளைக்கு நடக்க போகுதுல நம்ம காம்படிஷன், அதை யார் இனாகுரேட் பண்ண போறா அப்படின்னா நம்மளோட மதிப்புமிக்க பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் வந்து தொடங்கி வைக்க போறாரு. எங்க அப்படின்னா நம்ம நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல சென்னையில, அங்கதான். நம்ம தமிழ்நாடோட சிஎம்மும் நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸும் வந்து நம்ம கூட கேம் ஃபுல்லாவே டிராவல் ஆக போறாங்க. இந்த 44th செஸ் ஒலிம்பியா நாளைக்கு நடக்க போகுது, இதுக்கு எந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் சொல்றீங்களா கிருத்திகா? பிக் பேன் பிரிண்ட்ல என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்க போகுது அதை பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங், கார் பார்க்கிங்கிறதுக்கு தனியா ஒரு செக்ஷன் வந்து அலாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேயிங் வித் கேட்டகரி ஆஃப் விஐபி விவிஐபி, விஐபிக்கும் விவிஐபிக்கும் ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட்டர், டிரான்ஸ்லேட்டர் எதுக்காகலாம் கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து பிளேயர்ஸ் வருவாங்க, அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து பிளேயர்ஸ் வரதுனால அங்க இருக்கிற வெதர் கண்டிஷனையும் இங்க இருந்து எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி பிளேயர்ஸ் வரதுனால அவங்களுக்கு வந்து 45-star ஹோட்டல் வந்து அலர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பிளேஸ் வந்து வெனி அட் 4 point செரட்டன் ஹோட்டல் அட் மகாபலிபுரம்ல இருக்கு. இதுல வந்து மீடியாவும் விசிட்டர்ஸ்க்கும் தனி பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 44th செஸ் ஒலிம்பியால புதுசா லோகோ வந்து வெளியிட்டு இருக்காங்களாம். இந்த லோகோத்துல என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு கொஞ்சம் சொல்றீங்களா யமுனா? நன்றி வர்ஷினி. அதாவது நம்ம வந்து இப்ப 44th செஸ் ஒலிம்பியாட் அப்படின்றது வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதோட லோகோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சீஃப் மினிஸ்டர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த லோகோ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த லோகோக்கு வந்து தனி சிறப்பு இருக்கு. அதாவது இந்த லோகோ வந்து தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோகோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்ததுனால இது வந்து ஒரு தமிழ் ட்ரெடிஷன் படி ஒரு வேஷ்டி சட்டை போட்டு இது வந்து இருக்கும். அதே மாதிரி இது தலையில வந்து ஒரு குதிரை பொம்மை மாதிரி இருக்கும். இந்த ஷார்ட் பாக்கெட் சைட்ல வந்து செஸ் பிலீவ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது செஸ் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த லோகோ வந்து ரெண்டு கையும் கூப்பி வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கும். இது இந்த செஸ் ஒலிம்பியாட் கேம்க்காக ஒரு மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக் பண்ணது யார் அப்படின்னா ஏ ஆர் ரஹ்மான் சாரும், டைரக்ட் பண்ணது வந்து விக்னேஷ் சிவன் சார், கேமராமேன் ரத்னவேலு சார், அண்ட் கோரியோகிராஃபி பண்ணது பிருந்தா மேம். இதுக்கு வந்து அவங்க யாருமே எந்த ஒரு காசுமே அதாவது யார்கிட்ட இருந்து காசு வாங்காம இவங்களே ஒரு அவங்களே ஒரு ஆர்ட் பண்ணி போட பண்ணியிருக்காங்க. 44th செஸ் ஒலிம்பியா பாக்குறதுக்கு எந்த மாதிரியான வசதி அண்ட் எப்படி டிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க கொஞ்சம் சொல்றீங்களா ஹர்ஷவர்தினி? ஓகே வர்ஷினி, நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44th செஸ் ஒலிம்பியாட் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான பிளேயர்ஸ் வந்து எக்கச்சக்கமான நாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 187 countries வந்து பார்ட்டிசிபேட் ஆகுது. அண்ட் டீம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 343 teams வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 44th செஸ் ஒலிம்பியாட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா July 28 அண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா August 10. ஓகே, இந்த செஸ் ஒலிம்பியாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 major halls மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 512 units, செகண்ட் ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 196 units வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் எல்லா மேட்சுக்குமே 1 girl and 1 boy வந்து இருப்பாங்க. விசிட்டர்ஸ்க்கு வந்து 700 seats வந்து அவைலபிளாக இருக்கு. டிக்கெட்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ AICF.IN அப்படின்ற இணையதளத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட்ஸை ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ண செஸ் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 halls ₹200 tickets வந்து புக் பண்ணலாம். இதே ஃபுல் டே அப்படின்னா ₹2000 வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். மேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 PM ஸ்டார்ட் ஆகி 8 PM முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:50 PM ஸ்டார்ட் ஆகும். அந்த செகண்ட் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5:15 PM ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது நம்ம வந்து லைவாகவும் இந்த மேட்ச் எல்லாமே பார்க்கலாம். நம்ம சென்னையில இந்த 45th செஸ் ஒலிம்பியா நடக்க இருக்கு, ஆனா ஒலிம்பிக்ஸ்லயே செஸ் இருக்கும். இப்போ இந்த ஒலிம்பிக்குக்கும் ஒலிம்பியாடுக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் சொல்றீங்களா சிவினா?
ஒலிம்பியாட் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அப்போ ஒலிம்பிக் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஒலிம்பியாட் வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி விளையாடுற விளையாட்டு, ஆனால் ஒலிம்பிக் நம்ம உடல் உழைப்பால் விளையாடுற விளையாட்டு. இப்போ நம்ம 44வது செஸ் ஒலிம்பியாட் கேம் வந்து நம்ம சென்னையில் அது நேரடியாகவே நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த 2020 43வது செஸ் ஒலிம்பியாட் கேம் வந்து இந்தியாவில் தான் நடந்துச்சு. ஆனால் அப்போ வந்து கொரோனா காலகட்டத்தினால அது வந்து ஆன்லைனில் நடந்துச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற 2024 45வது செஸ் ஒலிம்பியாட் கேம் வந்து ஹங்கேரிங்கிற நாட்டில் புத்தாபெஸ்ட் சிட்டியில் நடக்க போகுது. இந்த 44th செஸ் ஒலிம்பியாட்ல செஸ் போல எந்த மாதிரியான சுவாரஸ்யம் அண்ட் எந்த மாதிரியான அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சொல்றீங்களா பிரின்ஸ் ஆர்டர்ஸ்? எப்பவுமே செஸ் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் உடனில் எப்பவுமே இருக்கும். அதே போல செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த வாட்டி நம்ம தமிழ்நாடுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. விட்டுருவாங்க அந்த சான்ஸை. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு புதுமையாக இப்போ வர எல்லா செஸ் போர்டுமே எலக்ட்ரானிக்காக மாற்றிட்டாங்க. எலக்ட்ரானிக்காக மாற்றிட்டதால பிளேயர்ஸோட ஒவ்வொரு மூவுமே அந்த எலக்ட்ரானிக் செஸ் போர்டில் ரெக்கார்ட் ஆகுது. அதன் மூலயமா உலகத்திற்கு எல்லாருமே அதை வந்து லைவாக ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். சரி, எலக்ட்ரானிக் சொல்கிறீங்களே, பவர் சப்ளைலாம் என்ன பண்ணுறது நடக்க வேண்டிய ஒரு ஈவென்ட். அதாவது 2 இயர்ஸா இதுக்காக ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் ரஷ்யாவில் நடந்த நம்ம நியூஸ்லாம் நமக்கு தெரியும்ல, ரஷ்யா உக்ரைன் வார். அந்த வாரால் எந்த கண்ட்ரியுமே ரஷ்யாவுக்கு போக விருப்பப்படலை. சரி, ரஷ்யாவில் நடக்கலைல்ல, வேற ஏதாவது கண்ட்ரி எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வரும்போது எந்த கண்ட்ரியுமே இந்த செஸ் ஈவெண்ட்டை நடக்கிறதுக்கு முன் வரல. ஏன்னா இப்போ ரஷ்யா 2 இயர்ஸாக செட் பண்ணி வச்சுருந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை இவங்க வெறும் 5 மந்த்ஸில் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்காகவே இருந்துச்சு. அதனால் எந்த கண்ட்ரியுமே முன் வரலை. இந்த இடத்துல தான் நம்ம இந்தியா உள்ளே வருது. நாங்கள் இதை பண்ணித்தரோம், 5 மந்த்ஸில் கூட நாங்கள் இதை எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சான்ஸை வாங்கிக்கிட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் உள்ளே வர்றாரு. வந்து என்ன பண்ணாருன்னா, இதை வந்து நாங்கள் எடுத்து செய்கிறோம். ஆக்சுவலாக டெல்லியில் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், நம்மளோட சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாருன்னா, இந்தியாவில் செஸ் பிளேயர்ஸ் வந்து 50% பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க. அதனால் இந்த தமிழ்நாட்டில் நடத்துறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சான்ஸை தமிழ்நாட்டுக்கு வாங்கினாங்க. அப்படி தான் நமக்கு சென்னைக்கு கிடைச்சது. விளையாட்டு வீரர்களுக்கும் எங்கள் திருமண பரிசு வழங்கப்படுகிறது.